எனக்கு மீறின ஒரு ஆற்றல் எனக்கு சப்போர்ட் பண்ணலை, எனக்கு யாருமே இல்லைன்னா தான் எனக்கு பயம். நல்லா நடக்க போகிறதும் தப்பாக தான் நடக்க போதும் 100% நம்புறீங்க. அதனால் நான் உங்களுக்கு அந்த எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக வருகிறது. அந்த மீட்டிங் எனக்கு சரியாக நடக்கலைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ அந்த மீட்டிங்கில் அவங்க எனக்கு அப்ரூவ் பண்ணலைன்னா என்ன பண்ணுறது, அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகலைன்னா என்ன பண்ணுறதுன்றது மனம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த எண்ணம் வரும், எனக்கும் வரும். உங்கள் எதிர்மறை எண்ணம்ன்றது என்ன, ஒரு கேள்வி கேட்குது உங்கள் மைண்ட். இப்படி ஒன்று நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுவேன், காரில் போகிறேன், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன், எதிர்மறை எண்ணம். எல்லாரும் என்கிட்ட கேட்கக்கூடிய விஷயம், எப்படி கடவுளை இப்படி நம்புறீங்க, எப்படி உங்களால் இப்படி நம்ப முடியும், ஏப்பா அவர் ஒருத்தர் தான்ப்பா உண்மைங்க, வேற யாரும் உண்மையே கிடையாதுப்பா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. நீங்க நிறைய லென்த்தான வீடியோஸ் பேசி போட்டிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப ஓப்பனாக நம்ம பப்ளிக்காக ஷேர் பண்ண முடியாத பல ரகசியமான விஷயங்கள், பல வெளிப்படையான விஷயங்கள், பல குடும்ப சம்பந்தமான விஷயங்கள், இந்த இயற்கை சம்பந்தமான விஷயங்கள், பல பிரபஞ்ச ரகசியங்கள் அனைத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் உங்களுக்கு கோர்ஸாகவே கொடுக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்து வந்திருக்கோம். நவம்பர் 1 இருந்து அதற்குண்டான மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ விருப்பமுள்ள நபர்கள் அந்த வெப்சைட்டில் போய் உங்களது பெயரை தாராளமாக முன்பதிவு செய்து கொள்ளலாம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற நவம்பர் 13, 2022 ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பு சிங்கப்பூரிலும், நவம்பர் 26, 2022 மலேசியாவில் இருக்கக்கூடிய பினாங் அப்படின்ற பகுதியிலையும் அனௌன்ஸ் பண்ணுறோம். ஸோ விருப்பமுள்ள நபர்கள் கீழே டெஸ்கிரிப்ஷன் உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணியோ இல்லை ஃபார்ம் ஃபில் பண்ணியோ உங்களது பெயர்களை முன்பதிவு செய்து கொள்ளலாம். ஓகே. எதிர்மறை எண்ணங்களிலிருந்து எப்படி விடுபடுவது, முதல்ல ஏன் எதிர்மறை எண்ணங்கள் வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டால் தான் முதல்ல அதுலேருந்து எப்படி விடுபடுறதுன்னு தெரியும். எதிர்மறை எண்ணங்கள்னால் என்ன, நல்ல விஷயத்தை தாண்டி தப்பு தப்பாக யோசிக்கிறதா எதிர்மறை எண்ணங்கள்னு சொல்கிறாங்க. அது ஏன் வருது, ஏன் வருது அப்படின்னா நம்பிக்கை இல்லாதனால வருது. நம்பிக்கை எது மேலே இல்லாதனால வருது, நல்லா நடக்க போகிறதும் தப்பாக தான் நடக்க போதும் 100% நம்பிடுறீங்க, அதனால் நான் உங்களுக்கு அந்த எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக வருகிறது. இதை நான் எப்படி பைபாஸ் பண்ணுறேன்றதை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கனாலும் சரி, இல்லை உங்களோட மானே தேனே பொன்மானே போட்டுவிட்டு இதை நீங்கள் எப்படி மாற்றி ஆகும் போது எதிர்மறை எண்ணங்கள்லேருந்து வெளிப்படணும், அதை நீங்கள் உங்களோட ஃபார்முலா அப்ளை பண்ணாலும் சரி. கவனிங்க, எப்போ எனக்கு வாழ்க்கை மேலே பயம் வரும், எனக்கு மீறின ஒரு ஆற்றல் எனக்கு சப்போர்ட் பண்ணலை, எனக்கு யாருமே இல்லைன்னா தான் எனக்கு பயம் வரும், எனக்கு எப்போ பயம் போகும், எல்லாமே இறைவனோட கண்ட்ரோலில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு, அதுதான் வந்து அல்டிமேட் சுப்ரீம் பவர், அதுதான் எல்லாத்தையும் நிர்வகிக்குது, அது ஏன் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா எனது கெட்ட குணங்களால் தான் அது எனக்கு சப்போர்ட் பண்ணலைன்ற தன்மையை நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா எதிர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு வராது. அப்போ இதில் என்ன பிரச்சனைனா, பல பேர் ஏன் பாசிட்டிவ் லைஃபுக்கு மாற முடியல அப்படின்னா உங்களுக்கு எதிர்மறை எண்ணங்களே பழகி தப்பு தப்பான விஷயங்களே செஞ்சு நிறைய பழகிட்டீங்க நீ. இதனால் என்ன ஆகிடுது, ஒரு காலகட்டத்துக்கு மேலே எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிச்சிருக்கு, அது அடுத்த ஜென்மத்தை பற்றியும் கவலை இல்லை, அடுத்த பிறவியை பற்றியும் எனக்கு கவலை இல்லை, எப்படியோ நான் வாழ்ந்துட்டு போகிறேன், விடுங்க இதை பற்றி பேசாதீங்க, நான் எப்படியோ போகிறேன்றவனுக்கு நான் இந்த வீடியோ நான் பேசலை, மாற்றிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக பேசுகிறேன். எதிர்மறை எண்ணங்கள்ன்றது என்னென்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து கிளம்பி வந்து ஒரு இடத்துக்கு போகிறேன்னு வச்சுப்போம், அந்த இடத்துக்கு ஒரு மீட்டிங்க்கு போகிறேன், அந்த மீட்டிங் எனக்கு சரியாக நடக்கலைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ அந்த மீட்டிங்கில் அவங்க எனக்கு அப்ரூவ் பண்ணலைன்னா என்ன பண்ணுறது, அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகலைன்னா என்ன பண்ணுறதுன்றது மனம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த எண்ணம் வரும், எனக்கும் வரும். ஆனால் உங்களுக்கு எனக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா, அப்படிப்பட்ட எண்ணம் வந்தால் அப்படி அது நெகட்டிவாக நடந்தாலும் நடந்துட்டு போகுது, இறைவன் அதை நல்ல காரணத்துக்கு தான் பண்ணுவாருன்னு நான் ஏற்றுப்பேன், அதை நல்லா நடந்தே ஆகணுன்ற கம்பல்ஷனுக்குள்ளே நான் போகிறதில்ல, அது கம்பல்ஷனுக்குள்ளே போகிறதுனால தான் எனக்கு வலிக்குது, நல்லா நடக்கலைன்னா நல்லது நடந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், கெட்டது நடந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், ஏன்னா நல்லது நடந்தாலும் அது என் நல்லதுக்கு தான், அங்கே எனக்கு பிடிக்காத மாதிரி என் மனசுக்கு பிடிக்காத மாதிரி அது நடந்தாலும் என் நல்லதுக்கு தான் நான் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த சரண்டரிங் குவாலிட்டி அந்த அக்செப்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பல விஷயங்களை ஏற்படுத்தி விடுகிறது, பல நல்ல விஷயங்களை எனக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். எத்தனையோ பேர் அப்போதைக்கு ஒரு விஷயம் நடக்காமல் இருக்கும், ஆனால் ஃப்யூச்சரில் அது நடக்காமல் இருக்கிறதே நல்லதுதான்ற தன்மை உணரும் போது தான் உங்களுக்கு புரியுது நல்ல வேலை அது நடக்கலை அப்படின்றது. அப்போ இதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன, எதிர்மறை எண்ணங்கள் எல்லாருக்கும் வரும், ஆனால் அந்த எதிர்மறை எண்ணங்கள்லேயே நம்ம வாழ்கிறோமா, இல்லை எதிர்மறை எண்ணம் கேள்வி கேட்கும்போது எதிர்மறை எண்ணம்ன்றது என்ன, ஒரு கேள்வி கேட்குது உங்கள் மைண்ட், இப்படி ஒன்று நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுவேன், காரில் போகிறேன், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன், எதிர்மறை எண்ணம், ஆக்சிடென்ட் ஆனாலும் பரவாயில்ல நான் இறைவனின் திருவடியை சென்று சேருவேன் பதில் கொடுத்தீங்கன்னா ஆஃப் ஆயிரும், இதுதான் நெகட்டிவிட்டியை பாசிட்டிவிட்டியாக மாற்றுறது.
லேப்டாப்ல ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்க டக்குன்னு கரண்ட் போயிருச்சுன்னா என்ன பண்ணுவேன், டக்குன்னு கரண்ட் போனா போயிட்டு போகுது. கரண்ட் போனாலும் இறைவன் நல்ல காரணத்துக்காக தான் போக வச்சிருக்கிறாரு. இங்க கரண்ட் போகுது அப்படின்னா வேற எவனுக்கோ எங்கேயோ உயிர் சேஃப் பண்ணியிருக்கிறாருன்னு எடுத்துக்கலங்க. இப்படி எடுத்துக்கங்க, இதுதான் நீ எதிர்மறை எண்ணத்தை நேர்மறை எண்ணமாக மாற்றுவது. இப்ப நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், டக்குன்னு கேமரா ஆஃப் ஆயிருச்சுன்னா என்ன பண்றது, கேமரா ஆஃப் ஆனாலும் சரி இறைவன் ஏதோ நல்ல காரியத்திற்காக தான் பண்ணியிருக்கிறார். இதுதான் எதிர்மறை எண்ணத்தை பாசிட்டிவ் எண்ணமாக நேர்மறை எண்ணமாக மாற்றுவது. நான் கல்யாணம் பண்றேன், கல்யாணம் பண்ணி என்னுடைய வாழ்க்கை துணை சரியா அமையலன்னா என்ன பண்றது, சரியா அமையலனாலும் அது நான் செய்த கர்மாதான். அப்போ என்னுடைய கர்மாப்படி அதை நான் அனுபவித்து கழித்து தீர்க்க வேண்டும் என்பது எனக்கு விதிக்கப்பட்ட விதி. அப்போ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் சரியா போகலன்னா இறைவன்கிட்ட பிரார்த்தனை செஞ்சு கண்டிப்பாக நான் மாற்றிக்கொள்வேன், எனது வாழ்க்கையை மாற்றுவேன், எனது மனைவியை மாற்றுவேன், எனது கணவனை மாற்றுவேன் என்று நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த சங்கல்ப சக்தி எதிர்மறை எண்ணத்தை நேர்மறை எண்ணமாக மாற்றிவிடும். எதிர்மறை எண்ணம்ன்றது கடைசி மூச்சு போற வரைக்கும் வந்துகிட்டே இருக்கு, எழுதி வச்சுக்கோங்க. ஆனா புத்திசாலி என்பவன் அந்த எதிர்மறை எண்ணம் வரும்போதெல்லாம் கடவுளை முன்னிறுத்தி அது ஒரு நல்லதுக்கு தான் நடந்திருக்கு, அது ஒரு நல்லதுக்கு தான் நடந்திருக்குன்னு சொல்லி நம்பும் போது வெளியில இருக்கிறவனுக்கு உங்களை பைத்தியகாரம் மாதிரி தெரிஞ்சாலும், ஆனால் நீங்கள் இறைவன் பரிபூரண அருளை பெற்று விட்டீர்கள் என்ற அர்த்தம். இத அகத்தியர் என்னன்னு சொல்றாரு அப்படின்னா, நல்லா கவனிக்கணும், எவன் ஒருவனுக்கு தன்னடக்கம் அதிகமாகி தாராள குணம் அதிகமாகி விடுகிறதோ அதன் பின்னேயும் அவன் எது நடந்தாலும் அவனுக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் அவன்தான், அவனை மீறி என்ன நடக்கிறது அவன்தான் அனைத்திற்கும் காரணம், எல்லாம் அவன்தான் என்று எப்போது அனைத்திற்கும் இறைவனையே கை காட்டுகின்றானோ அவன் மெல்ல மெல்ல நகர்ந்து இறை என்னும் ஒளிவட்டத்திற்குள் வந்து விட்டான் என்ற அர்த்தம்ங்கிறார் அகத்தியர். அப்ப என்ன காரணம், என்ன அர்த்தம், நீங்க எவ்வளவு தன்னடக்கமா இருக்கிறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு தாராள குணத்தோட இருக்கிறீங்களோ, எதுக்கு எடுத்தாலும் இறைவனை கையை காட்டும் போது நெகட்டிவிட்டி டோட்டலா அவங்களை விட்டு போய் இறைவன் உள்ளே வந்து விடுவார். இறைவன் உள்ள வந்துட்டார்னா உங்களுக்கு நடக்கிறது பூரா மிராக்கலா தான் இருக்கும். லிட்டரலா என் லைஃப்ல ஃபீல் பண்றதுனாலதான் சொல்றேன், எல்லாரும் என்கிட்ட கேட்கக்கூடிய விஷயம், எப்படி கடவுளை இப்படி நம்புறீங்க, எப்படி உங்களால இப்படி நம்ப முடியும், ஏப்பா அவர் ஒருத்தர் தான்ப்பா உண்மைங்க, வேற யாரும் உண்மையே கிடையாதுப்பா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. நீங்க உங்கள்கிட்ட வேண்டி விரும்பி கேட்கறது இது ஒண்ணுதான், இது பைத்தியாரத்தனமாக இருந்தாலும் இதுவே உண்மை. பொருட்களாக இருப்பதும் அவன் தான், ஒளியாக இருப்பதும் அவன் தான், அனைத்துமாக இருப்பதும் அவன் தான். இதுல நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன, உங்களுக்கு என்ன வேணுமோ நேர நேரத்துக்கு அவன் கொடுப்பான், அது நடக்கும், அதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் அவன் தான், நெகட்டிவ் என்ன வந்தாலும் அவன் அதை பாசிட்டிவா மாத்திடுவான்னு சொல்லி நீங்கள் 100% நம்பி வாழும் போது உங்களது வாழ்வு மிக உயர்ந்த நிலைக்கு சென்று விடும். நெகட்டிவ் எண்ணம் சாகிற வரைக்கும் வரும், வர்றது பிரச்சனை இல்லை, வர்ற எண்ணத்தை படாருன்னு உங்களுக்கு அதை பாசிட்டிவா மாத்த தெரியலன்னா நவ் யூ ஆர் இன் டேஞ்சர். இந்த டெக்னிக்கை கையாளும் போது நீங்கள் அதிலிருந்து வெளியே வந்து விடுவீர்கள். இதுல போனஸ் பாயிண்ட் என்னன்னா, எல்லாத்துக்கும் இப்படி இறைவனை கொண்டு வந்து நிறுத்தும் போது என்ன ஆகுனா, இறைவன் என்னடா அவன் எதுக்கு எடுத்தாலும் நம்மளை கூப்பிடறான், இவனுக்கு இவ்வளவு பக்குவம் வந்துருச்சான்னு சொல்லி அவர் உங்களோடைய கண்டினியூவா பயணம் செய்ய ஆரம்பிச்சிருவாரு. உங்களுக்கு அனைத்து அருளாசிகளையும் அனைத்து பொருட்களையும் உங்களுக்கு உண்டான மோட்சத்தையும் முக்திக்கும் அவர் வழிவகுப்பார். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக உங்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள், குரு கடாட்சம்.